ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜி தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமாக பார்த்தாங்க. குட்டி குட்டி குழந்தைகள் அருமையாக பாடிட்டு இருக்க இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத விதமாக யோகாஸ்ரீ மற்றும் திவினேஷ் பார்த்தீங்கன்னா இந்த வர ப்ரோமோவில் கலந்துக்கல. ஆமாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிறப்பாக பாடிட்டு இருந்த நம்ம ஸ்ரீமதியை இந்த வாரம் ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா ஃபைனஸ்வரிக்கு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தோத்து வந்தவங்க தான் இந்த ஸ்ரீமதி. அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா இப்போ சரிகமாக பல கலக்க வச்சுட்டு கூட பாடிட்டு இருக்காங்க நம்ம யோகா ஸ்ரீ மற்றும் திவனேஷ். ஆல்ரெடி டேலண்டாக இருக்க பிள்ளைய சேர்த்துனதே தப்பு. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு வாய்ப்பு தராமல் ஸ்ரீமதி மாற பொண்ணுகளை சேர்த்திக்கிட்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சரிகமாக நடத்தியிருக்காங்க. ப்ரொமோலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் தான் காமிச்சிருக்காங்க. பக்தி பாடல்கள் சுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சரிகமாக பாட தொடங்கினாங்க. சாமி பாடல்களில் குட்டி குட்டி குழந்தைகள் அருமையாக பாடிட்டு இருந்தாங்க. 15 வயதுக்கு குட்டி குட்டி குழந்தைகள் அருமையா இந்த ஷோவை கலந்துட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த வேலையில திவினேஷ் போன்ற யோகஸ்ரீ போன்ற அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு தன்னோட திறமை காமிக்க வந்திருக்காங்க சரிகமாப்பாக்கு. ஆனா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபேமஸா இருக்க ஸ்ரீமதி சூப்பர் சிங்கில் கலந்துட்டு இருந்த ஸ்ரீமதி எல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா சரியமாப்பால வந்து இந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பை தட்டி பதிக்கிற மாதிரி பாடிட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா ப்ரொமோலியோ அவங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுறதே இல்லை திவினேஷ் மற்றும் யோகஸ்ரீக்கு. இதனால ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி எல்லாம் ஆல்ரெடி ஃபேமஸாக இருந்தாங்க. சூப்பர் சிங்கரில் இறுதி போட்டிக்கு போய் தோத்து வந்தவங்க தான் ஸ்ரீமதி. அப்படி இருக்க வேலையில் ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த யோகாஸ்ரீ மற்றும் திவினேஷ்க்கு வாய்ப்புகள் தளராமல் குறிப்பாக அவங்களோட வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் அளவில் டாக் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் யோகாஸ்ரீ மற்றும் திவினேஷ் பிடிக்கும், இந்த வாரம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அவங்க நீக்கினது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவளோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். பிடிச்சவங்க மட்டும் யோகாஸ்ரீ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், திவினேஷ் பிடிச்சவங்க திவினேஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவளோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலே அம்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.